மனமே மனமே மயங்கா.
Saturday night. Do you believe that this will come this behind us? Yeah.
பங்காளூர் கிராமம் பொதுமக்களே, இங்கே நிகழ்ச்சியை கண்டெடுக்க வந்திருக்கும் வெளியூர் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வாழ்வுள்ளே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பொறுத்துச்சலோட செய்கிறார் என்றால், ஒரு தாயே தந்தை ரெண்டு பேருக்கும் செய்ய வேண்டிய கடமை ஒரு பிள்ளைக்கு அதிகமாக இருக்கிறதுனால், அவர் வெளியில் போய் பல சௌரிகளை பார்த்து பல கோயில்களெல்லாம் சென்று எல்லா நிலமையும் பார்த்ததுனால, தாய் தகவலுக்கு அவசியம் கடமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வளர்ந்து அவர் தாய் தகவலுக்கு பெரும் அதிகமான பொருளாதார நிலைமையும், மற்றவர்கள் தாய் தகப்பனை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் பொருளாதாரமாக விளங்கிய நமது கர்மகன் சௌதரி சுப்பிரமணியன் அவர்கள், எத்தனை பொருளாதாரம் இருந்தாலும் தாய் தந்தைக்கு இந்த நிலைமைக்கு அன்னதானம் வஸ்திர அன்பளிப்பு இப்பேற்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி நம்மளையெல்லாம் தாய்தப்பனுக்கு மீண்டும் மற்றவர்களும் என்னை பார்த்து மற்றவர்களும் தெரிந்த இந்த தாய் தந்தை எத்தனை பேரோ சோறு இல்லாமல் தெரிஞ்சாடுகிறார்கள், எத்தனை பேரோ தாப்பன் அடிக்கிறார்கள், தாய் அடிக்கிறார்கள், இன்னும் ஒரு ஐயரை கூட்டி அந்த சொல்ல கூட கொடுக்க முடியாத சூழ்நிலைகளாக சொல்ல கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த நாடாளூரில் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி மற்றவர்களும் புரியவைக்க வேண்டிய அளவுக்கு செய்திருக்கார்கள் இந்த நாடாளூர் மக்கள் அனைவரும் அவருக்கு நம்ம அப்படியாக இருப்பேன். பெரும்பாலும் இப்பேற்பட்ட சூழ்நிலை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நானும் பல இடத்துல போயிருக்கேன். இந்த தாய் தகப்பனுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தவும் முடியாது, நடத்தவும் மனது வரால் எவ்வளவு இருந்தால். ஆகையால் அவர் குடும்பம் மேலும் மேலும் அதிகமான வளர்ச்சியும் பொருளாதாரமும் நோய் நொடி இல்லாமல் வளர வேண்டும் என்ற வாழ்க்கை நம்ம தில்லாருடைய ஐயனார் தெரிவினால் மேலும் நல்லவமாக இருக்கணும் என்று வாழ்த்து நான் அவர்களுக்கு பொன்னாளை போட்டு கிராமச்சான் வாழ செய்ய எனது மருமகன் சௌதி அவர்களுக்கு ராதானோர் மக்கள் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களும் சார்பாக இந்த பொன்னாடை போட்டு மேல் மேலும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஆண்டவனை பிரார்த்தனை செய்கின்ற குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பொதுமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு மரியாதை செய்த மாமா அவர்களை மதிப்போடு மரியாதையுடன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எங்கள் அம்மா அப்பாவுடைய திருவிழாவில் அன்னதானங்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு கோவில் சிறப்புகளிலும் கலந்து கொண்டு எனக்கு பெருமை அளித்து எனக்கு உதவியும் செய்து எனக்கு ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் என் ஊர் பொதுமக்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை அவருடைய பாதங்களுக்கு சமர்ப்பித்து நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நல்ல மேடைக்கு அருமையா இருக்கீங்க. சரி, நல்ல பொருத்தமா இருக்கீங்க. ஓகே சார், இப்ப என்ன பண்ணீங்க? பொண்டாட்டி இருக்கையிலே ஒப்பாட்டி வச்சிருக்கு, பெட்டிக்காரருக்கு வணக்கம். என்ன கல்யாணமே ஆகல, ஒன்னே துணும். நீ ஏன் நினைக்கிற? நேத்து வந்த பெட்டிக்கார சொன்ன மாமா, நேத்து வந்த பெட்டிக்காரா? அப்ப சரி பாருங்க. போய்கிட்டு என்னமா இவ்வளவு வேக வேகமா போறிய? என்னமா விஷயம் கேட்டேன். சரி, ட்ரைனிங் போறீங்கன்னு. என்னமா ட்ரைனிங் கேக்குறேன்? எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் இருக்கு, அதுக்குதான் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, கல்யாணத்துக்கு எல்லாம் இப்ப ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆமா, அந்த ஸ்கூல் இப்ப எங்க இருக்கு? ட்ரைனிங் ஸ்கூல். அப்படியா, சுடுகாட்டுல இருந்தான். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய, அதே சொல்ல போனா
நல்லோருக்கும் பேயும் மழை எல்லோருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமது ராஜாங்கூரில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படித்தான் இருப்பார்களா என்பதற்கு எடுத்துக்காட்டாக மரியாதைக்குரிய அருமையா அவருடைய தாய் தந்தையிற்காக தெய்வத்திரு தங்கம் ஆச்சாரி தெய்வத்திரு தானா சொர்ணம்மாள் அவர்களின் 16 ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு என்னிடம் மரியாதைக்குரிய அருமை ஐயா, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே என்னதான் பறந்தாலும் ஊக்குருவி பறந்தாலுமா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே எவ்வளவுதான் உயர பிறந்தாலும் காட்டுக்கே ராஜாவான வீட்டுக்கு பிள்ளை என்ற முறையிலே அமெரிக்கா அதே சொல்ல போனா வெஸ்ட் இண்டீஸ் இப்படி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் தன்னுடைய சிற்பக்கலையின் மூலமாக இன்னைக்கு உலக நாடு பூரம் தெரிகிற வண்ணமாக நமது ராதானூரில் விழுகப்பட்ட அந்த விதையாகப்பட்டது பெரிய விருட்சமாக மாறி இன்னைக்கு உலக நாடு கூட ராதானூர் எங்க இருக்கு அப்படின்ற தெரிகிற வண்ணம் மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணிய ஸ்தபதி அவர்களுடைய தாய் தந்தையிற்காக இந்த விழாவை எடுத்து 16 ஆண்டுகள் மக்களுக்கு அன்னதானம் மட்டுமல்ல அவர்கள் என்ன கேட்டாலும் செய்வதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்ற முறையிலே இந்த நாடகத்தை 16 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா தானா சுப்பிரமணிய ஆச்சாரி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி நன்றி வந்து வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இந்த ராதானூருக்கு பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய வகையிலே எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு நான் தான் முன்னோடி என்ற முறையிலே எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக மரியாதைக்குரிய அப்பா எவ்வளவு பெரிய கட்ட பஞ்சாயத்து இருந்தாலும் யாராலையும் தீர்க்க முடியலன்னா பாலசாமி தேவர்கிட்ட போங்க எப்பேற்பட்ட பிரச்சனை முடிச்சு வைப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே ராதானூருக்கு ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா எஸ் டி பாலசாமி தேவர் எக்ஸ் ஊராட்சி மன்ற அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் காவண்ணா சேகர் அம்பலம் விசி அதே சொல்ல போனா வைஸ் சேர்மன் ஆர் எஸ் மங்கலத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்களும் மற்ற அவர்கள் முன்னிலையிலும் மற்ற கிராமத்தார்கள் முன்னிலையிலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வணங்கி நாடக தம்பதிக்கு நன்றி வணக்கம். எல்லாம் கைதட்டினா நல்லா தானே பேசுங்க. ஆமாங்க கைதட்டுங்க. ஏன் கைதட்டுன்னு சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் இல்லாம போயிடும், பிரஷர் உள்ளவங்களுக்கு பிரஷர் இல்லாம போயிடும். என்ன பிரஷரா? பிரஷர் இல்லையா? பிரஷர் பிரஷர். ஆமா, ஹார்ட்ல அடப்பு உள்ளவங்களுக்கு அடப்பு இல்லாம போயிடும். ஏன்னா அந்த காலத்துல கோயிலுக்கு முன்னால கும்மி அடிச்சாங்க. சரி, இன்னைக்கு எத்தனை ஒன்பளை கும்மி அடிக்கிறது பார்த்திருக்கியா? வீட்டுலதான் கும்மி அடிக்குது. வீட்டுல புருஷனை தூக்கி போட்டு கும்மி அடிக்கிறது கிடையாது. ஏன்னா எப்படி கும்மி அடிச்சாங்க? தன்னண்ணன் ஏன்னா அந்த காலத்துல பிள்ளை பெற்றாலும் எப்படி பிள்ளை எப்படி 16 பிள்ளை
ஒரு முக்கியமான இடத்துல சாராயம் குடிச்சு பார்த்தா 10 லட்ச ரூபாய் கடைசியா என்னடா காரணம் கேட்டா கோட்டரை வாங்கிட்டு போய் ரெண்டு பேரும் ஆளுக்கு பாத்தியா ஊத்தி சாப்பிட்டுருக்காங்க. அதனால புருஷன் செத்து போயிட்டா பொண்டாட்டி செத்து போயிட்டா. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாம் சிந்திக்கணும், சிரிக்கணும், முற்றுமையாக இருக்கணும், வருஷந்தோறும் நல்லதொரு திருவிழாக்களை நடத்தணும். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப பிரமாதமா பேசுவேன். அப்படியே பார்த்தாலே தெரியுது. ஆமா, ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சரி என்ன இருந்திருக்கேன் போயிடுறேன். தண்டவாளத்தை தலைய வச்சு படுத்துட்டு இருந்திருக்கேன். ஓ படுத்து கிடக்கும் போது பாரு, அன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல முதல்ல வந்துடுற காலையில 5:30 வரைக்கும் இடையில இடையில வந்து ஒரு 1000 பேர் 500 பேர் அறுத்து நீ கொண்டுகிட்டு இருக்க. நீயே உயிரோட இருக்கும் போது என்ன மயிருக்கு நான் சாகணும்? இவங்களுக்கு பூரா கடன் கொடுத்தவன் அவன் நாட்டுக்குள்ள இப்படி ஏற்பட்ட நடக்கும் நடக்கும். சரி பக்கத்துல போய் நம்ம நண்பராச்சே செத்தவரு அப்படின்னு பக்கத்துல போய் நிக்கிறேன். அவர் பொண்டாட்டி சொல்றாரு, என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, இந்த பாத்தியா இவரெல்லாம் இருக்கும்போது நீ செத்து போயிட்டேன். ஐயோ அப்படின்னு உங்களை காமிச்சு எனக்கு திடீர்னு தூக்கி போட்டுருச்சு. என்ன இந்த அம்மா சொல்ல தெரியாம சொல்லுது, என்ன உன் நண்பர்லாம் இருக்காரு ஏப்பா அப்படி போனா அப்படின்னு சொல்லாம இவரெல்லாம் இருக்கும்போது நீ செத்து போயிட்டு அப்ப என்னையும் ஜாவ சொல்லுது. அப்ப எனக்கு என்ன பயமாயிப்போச்சு. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படி எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்க நான் சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், வருஷத்தோடு நல்லதொரு திருவிழாக்கள் நடத்தணும். வந்தோடனே நினைச்சேன் கடையில் கலாச்சாரத்தை கட்டிக்காக்கக்கூடிய பகுதியாக விளங்கக்கூடிய பகுதியில நமது பகுதியில வந்தோடனே உங்களுடைய பாதங்கள் எல்லாம் தொட்டு வேண்டிய கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய
கூப்பிட்டு எவ்வளவு ஜெயின காண மோனருடன் கிட்னிய காண இனிய தேடி வரக்கூடாதுன்றாண்டி இங்கிருந்தே உங்களுடைய பாதங்களா தொட்டு வேட்டியிருப்பை கட்டுக்கொண்டு நாடக தம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாடகம் பார்க்கவே கூட இருக்கிற அண்ணாச்சி நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய தாய் தந்தையருக்காக 16 ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாபெரும் அன்னதானமும் அதை முன்னிட்டு மக்களுக்கு ஒரு சில பேர் யாருக்கு என்ன புத்தாடைகள், அது மட்டுமில்ல நன்கொடைகள், அது மட்டுமில்ல ஊரில் இருக்கக்கூடிய நமது கிராமத்தில் பக்கத்து ஊரில் எல்லா இடத்துலையும் பார்த்தா கோயில்கள் இப்படி இருக்கக்கூடிய வகையில் யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு கருண வள்ளலாக கலியுக கருணனாக மரியாதைக்குரிய அருமையா சுப்பிரமணிய ஸ்தவதி ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நடத்தக்கூடிய 16 ஆண்டு விழாவாக இன்றைய தினம் அருமையான வள்ளி ஸ்ரீ வள்ளிதம் நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வள்ளிதம் நாடகத்தில் நடிக்கவிருக்கக்கூடிய திருப்பெயர்கள் சென்ற இடமான வெற்றிமுரசு பட்டிபுரம் தனக்கணிகள் தானே என்று வெற்றிக்குடி நாட்டிபுரம் நடிப்பிசை வீந்தன் கம்பீர நடிகருமானே சில பேர் பார்த்தா ராஜபாட்டின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி வந்து நிற்பாரு. நம்மால் வந்து நின்றார்னு வச்சுருந்த நம்ம ஸ்டேஜே நிறைஞ்சு போயிடும். அவருக்கு தெரியாத ராகம் கிடையாது, அது மட்டும் இல்லை எல்லா ராகமும் தெரியும் அவருக்கு. அது மட்டும் இல்லை எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறைப்படி பாடப்படுகிய வெங்கல குரலுக்கு சொந்தக்காரமான உலக நாடுகளும் புகழ் பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திண்டுக்கலை சேர்ந்த ராஜா முகமது அவர்கள் இன்றைய உங்களிடையே மேலும் மேலும் விருத்துதாக எனக்கு காட்டும் ஒரு வள்ளிதமிழ் நாடகத்தை பார்க்கறது. நீங்க திருச்செந்தூருக்கு போய் பார்த்தா சூரசங்காரம் பண்றாங்கல்ல, அங்க போய் இருந்து பார்த்து தங்களுக்குள்ள தோஷத்தை கழித்துட்டு வரக்கூடிய அந்த தோஷத்தை நிவர்த்தி கொண்டிருக்கு. நீங்க திருச்செந்தூர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வள்ளி நிறுவன நாடகத்தை முழுமையாக பார்த்து கடைசியா அந்த வேடனும்
அதே சொல்ல போனா விருத்தனாக வந்து மாலை மாற்றக்கூடிய அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாதமான தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட நாடகத்தை தொன்று தொட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. நாடக கலை என்பது அழியா கலை, நம்மளுடைய முன்னோர்கள் கலை. ஆகையால் இந்த கலையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உங்களிடையே வெண்கல குரலுக்கு சொந்தக்காரியான சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ற பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மதுரை மேலூருக்கு அருகாமல் அழகம்பட்டி கிராமம் கண்டெடுத்த ஆர் எஸ் தேன்மொழி அவர்களிடம் ஸ்ரீ வள்ளி நாயகியாக இருப்பார். சொற்பொரு அரசு தலகம் ஒன்றை கைத்தொழில் என்று கற்றுக்கொண்டு புராண புயல் இதிகாச சுடர் சங்கீத சங்கமாக விளங்கக்கூடிய இளம் வயதிலேயே இப்படி ஒரு பிரம்மாண்டமான தொண்டையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறானா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் மட்டுமல்ல பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர் மன்றங்கள் வைத்திருக்கக்கூடிய அருமை தம்பி ரஞ்சித் அவர்களிடம் உங்களிடையே நாடக கழகப்படியாக அடிப்பார். ஆருடைய கலையரசு பழைய பாடலும் புதிய பாடலும் இன்னிசோடு இசைக்கக்கூடிய ஆருடைய கலையரசு எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறைப்படி இசைத்து பாடக்கூடிய வல்லமை படைந்திருக்கக்கூடிய ரொம்ப அருமையான முறையில் இசைக்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை. அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, போனவரிடம் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த பகுதி பூரா அதே சொல்ல போனா ஒரு பேர் பெற்றவருக்கு பேர் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே மரியாதைக்குரிய மரங்கா அவரை கண்டெடுத்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை சேர்த்து காட்டுவார். அதற்கு இணையாக மிருதுங்க வித்வான், மிருதுங்க சக்கரவர்த்தி, கோடையடி குமரன், நமது ஊருக்கு சொந்தக்காரர், அதே சொல்ல போனா இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஊர்ல சொல்ல போனா ஆனந்தூருக்கு பக்கத்துல நத்தக்கோட்டை என்று சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்த என்னும் இந்திராதேவி அவருடைய புதல்வன் மரியாதைக்குரிய அருமை தம்பி சுதர்சன் அவர்கள் என்ற மிருதுங்க இசைக்க, அருமை சகோதரர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ஆனந்த மாஸ்டர் அதனடி மன்னனாக முன்னின நட்சத்திரமாக திகழக்கூடிய எனது பாசமிகு அன்புக்குரிய சகோதரர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏ கே அருள் அவர்கள் ஆனந்தோட இசைக்க, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நீலகண்டன் அவர்களிடம் உங்களிடையே தாளத்தை இசைக்க அருமையானவர்கள் ஒரு இன்னிசை கச்சேரி நடைபெறும். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இந்த பாடல் அவருக்காண்டி சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் இவர் காண்டி அந்த பாடல் சமர்ப்பணம். அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச திண்ணவனே, அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச thank you.
காசு உணவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கேட்டோம் அருமையான மலை கண்ணிக்கு அவர் காட்சியர்கள் அருமையான மலை அமைந்தக்கூடிய காயத்ரி சிற்பங்களா மந்திரா வண்ண திரேகம் தானா சுப்பிரமணிய ஸ்தவதி அவர்களுடைய உபயமாக அருமையான முறையிலே சீ அமைப்பு அருமையான முறையில் அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை உரித்தாக கொண்டு நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் தெல்ல தெளிவாக உங்கள் காதுகளில் எடுத்துரைக்கும் சவுண்ட் சர்வீஸ் இந்த பகுதி பூரா இந்த சுத்து வட்டாரம் புறம் அருமையான முறையிலே வழிவழியை அமைத்து தரக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சார்லஸ் அவர்களுடைய விமலா ஆடியோஸ் என்னது
என்னது கையும் காலத்தை வேற என்ன? இன்னைக்கு ஒண்ணுக்கு ரெண்டு குட்டியா இருக்கான். அப்படியா? ஆமா. இன்னைக்கு 9 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிட்டோம்ல. 9 மணிக்கு ஊருக்கு வந்துட்டா வந்துட்டா எப்படியாவது நாடகத்தை 9 மணிக்குள்ள ஆரம்பிச்சலாம் நினைச்சான். நினைச்சா முடியல. வரும்போது எவ்வளவு பிளான்? ஆமா, ஒவ்வொருத்தருத்தர டயத்துக்குள்ள முடிக்கணும். இந்த மாதிரி நாடகத்தை கொண்டு போகணும் நம்ம பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆமா, ஆனா பிளான் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அல்டிமேட் ஸ்டார் ரெண்டு வந்திருக்காங்க. உலக புகழ் பார்த்தா ஒண்ணு பார்த்தா சிரிப்பழகி, இன்னொன்னு பார்த்தா எக்ஸ்பிரஸ் சுனாமி புயல் மாதிரி வந்திருக்கு ரெண்டு ஆடலை அபிநக சுந்தரிகள் மரியாதைக்குரிய லிட்டில் சூப்பர் ஸ்டாராக சென்ற இடமெல்லாம் பேர் நாட்டக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய யூடியூப்புடைய பேரழகியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருச்சியைச் சேர்ந்த எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்களும் மரியாதைக்குரிய சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களும் ஒரு கோவில் கும்பாஷம் நடத்துறதோ ஒரு ஊர் திருவிழா நடத்துறதோ புண்ணியம் கிடையாது. சாப்பாடு எப்படி பரிமாறினா பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த கூட்டத்திலையும் நாடக நடிகர் வந்துட்டாங்க அப்படின்னு ஒதுக்கி கொடுத்து சாப்பாடு அழகா பரிமாறினா. நான் இதே திரும்ப சொல்ல வரேன், ஊர் திருவிழா நடத்துறதோ ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதோ அவ்வளவு பெரிய புண்ணியம் கிடையாது. பத்து நாடக நடிகர்கள் சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம் கிடையாது. என்ன காரணம்? என்ன காரணம்? பத்து நாடக நடிகர்கள் சாப்பாடு போறது ஒண்ணுதான், பத்து பரதேசி சாப்பாடு போறது ஒண்ணுதான். ஏன் அப்படி? ஏன் மாப்பிள்ள? ஏன் அப்படி என்ன சொன்ன? பரதேசினா நான் தப்பா சொல்லையே. எப்படி? பரம்னா என்னங்க? உலகம். தேசம் என்ன? சுத்துபவர்கள். டெய்லி ஒரு ஊருக்கு சுத்துறமா இல்லையா? அதைத்தான் சொல்றேன், பரதேசி. எனக்கு தெரியும் மாப்பிள்ள பரதேசி அவரு தான் இன்னைக்கு ஆறுமணிக்கு வந்திருக்காரு. என்ன பண்றது, பப்புனு அதுல பப்புனு தானே சேருது. உலக சுற்று வாங்கி விட்டு அதத்தான் ஐயா அருமையான முறையில சாப்பாடு ஏற்படுத்த விழா கண்டி அவர்களுக்கு அத்தனைகளுக்கு நன்றி. நன்றியான வணக்கம். இன்றைய தினம் உங்களுடைய பவனார் அடிக்கக்கூடியவன் உங்களில் ஒருவன், நமது கிராமத்துக்கு சொந்தக்காரன். அதே சொல்ல போனா ராதானூர் கிராமத்துல பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்க காரணத்தினால நானும் நமது கிராமத்தில் ஒருவனாக இருக்கக்கூடிய உங்கள் எஸ்எம் அறிவுராஜா பபுனா நடிகை காத்துள்ளே உங்களுடைய அன்பும் அது எனக்கு தேவை என்பதை எடுத்துக்கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை பேர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தன்பு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பிள்ளைகளுக்காக நான் ஒரு பாட்டு பாடலாம். பட்டம்பூச்சிடே நீ பட்டாம்பூச்சிடே, நேத்து வந்த பிள்ளைக்கு கொட்டாம்பூச்சிடே. ரோட்ல ஓடுது, அப்புறம் தாத்தா என்ன பண்றது? அப்ப இன்னைக்கு வந்ததுக்கு இன்னைக்கு அப்படி சொல்ற மாதிரியே கிடையாது.
பச்சமல பூவு நீ உச்சி மலர்ந்தே